நம்ம ஒரு புதுசா ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆஃபர் எடுத்து வந்திருக்கோம். அது வந்து 149 ரூபீஸ்க்கு ப்ளைன் பென்னே தோசை அன்லிமிட்டடா சாப்பிடலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தோசை நீங்க சாப்பிடலாம். நார்மலா நீங்க எந்த கடைக்கு போனா ஆவரேஜா 40 ல இருந்து 80 ரூபீஸ் வரைக்கும் தோசை இருக்கும். சோ நீங்க 4-5 தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு 200 to 300 ஆயிடும். சோ நம்ம வந்து இங்க 149 க்கு ப்ளைன் பென்னே தோசை அன்லிமிட்டட். கண்டிஷன் என்னன்னா இட் இஸ் only valid on Monday to Thursday evening 5 ல இருந்து evening 6 only for 1 hour valid இது. இந்த ஆம்பியன்ஸ்க்கு 149 ரூபீஸ்ல இவ்ளோ அன்லிமிட்டட் தோசை கொடுக்கறாங்க. ரொம்பவே சூப்பரான ஆஃபர். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா பாத்தீங்கன்னா தோசை வந்து ஃப்ளாட்டா ஃபுல்லா ஆயிடும். சோ நம்ம பெங்களூர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா உள்பக்கம் இந்த சைடு வந்து தோசை சாஃப்ட்டா இருக்கும். கீழ ரோஸ்ட் ஆகுதுல அந்த சைடு வந்து கிறிஸ்பியா இருக்கும் ஃபுல்லா தோசை. அத ஸ்பெஷாலிட்டி பெங்களூர் தோசை. நார்மல் தோசை பாத்தீங்கன்னா அந்த ஒயிட்டிஷ் கலரா இந்த மாதிரி வரும். அந்த பெங்களூர் தோசை வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல வரும் டெக்ஸ்சர். நம்ம ஊர் தோசை வந்து நீட்டா ஒயிட் கலர்ல இருக்கும். ஆனா அவங்க சொன்ன மாதிரி இது ரெட் கலர்ல இருக்கு. நல்லா சூடா இருக்கு. ஸ்மெல்லும் அப்படியே கம கம கமான்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க சாண்ட்விச் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. இது சாண்ட்விச் கிடையாது, உள்ள தோசையை மடிச்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் வந்து மெக்சிகன் தோசை. இப்போ இதுதான் வந்து நீர் தோசை. இதுல என்ன ஸ்பெஷல்னா மாவை வந்து புளிக்க வைக்கிறதுலாம் இல்லை, டைரக்டா அரிசி மாவுல கோகோனட் போட்டு ரெண்டுத்தையும் அரைச்சி அப்படியே வந்து தோசை வைக்கிறாங்க. இது கிறிஸ்பியா இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டியா இருக்கும். ஆனா இதுவே வந்து நல்லா தான் இருப்பாங்க. எல்லா பானிபூரியுமே தண்ணி பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. நம்ம ஊரில் வைக்கிறதுனா பானிபூரியே இல்லை. பானிபூரி அல்டிமேட் இல்லை. நம்ம சாப்பிட்டதுலேயே பானிபூரினா இதுதான். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக எவ்வளோ கடையில் வேணாலும் பானிபூரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டேஸ்ட் வந்து வேறு எந்த பானிபூரிக்கும் வராது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தோசை ஊற்ற ட்ரை பண்ண போகிறேன். நான்லாம் ஆரம்பித்தா அவ்வளோதான் போச்சு. ஆல்ரெடி கீழே வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சு. ஆனால் தோசை பண்ணுறதுல ஒரு ட்ரிக் ஆகிடுச்சு. நீங்களாம் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது கோப்பையை யூஸ் பண்ணுங்க. ரவுண்டாக வரும் பார்த்தீங்களா, ரவுண்டாக வரும். என் தோசை கரைஞ்சிச்சு, அது திருப்பி கூட போட மாட்டேன். நானும் குக்கிங் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் நான் தான் எங்கள் அப்பா தோசை பண்ணுவேன். சென்னை பஸ் யூஎஸ் நைட் டைம் ஆகிடுச்சு. ஏதாவது நல்லா டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தோசை இட்லி அதே தான். ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்தால் அதாவது டிஃப்ரெண்ட்டாக தானே எடுப்போம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசையை அழகாக மடித்து ப்ரெட்டுக்குள்ளலாம் வச்சு தராங்களாம். அதே மாதிரி தோசையிலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. நீர் தோசை அப்படி இப்படி ஏதோ டைப்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பங்கார்பேட் பானிபூரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சென்னையிலே ரொம்ப ரேர், இவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தோசை வந்து இங்கே 149 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்களா. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டிஃபன் ஹவுஸ். இது கீழ்பாக்கில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. லைவ் கிச்சன் வச்சுருக்காங்க. நாங்கள் பண்ணுறதை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்கே ஒரு லைவ் கிச்சன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் உள்ளே போய் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ண போகிறோம். கிச்சன் உள்ள வரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஹேண்ட் சானிடைஸ் பண்ண சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அது எல்லாமே காட்டினதுக்கப்புறம் தான் உள்ளே விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப க்ளீனாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபவுண்டர் இங்கே இருக்காங்க. இவங்ககிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello sir, சொல்லுங்க உங்களோட ரெஸ்டாரன்ட்ல வந்து என்னலாம் ஸ்பெஷல்? நம்ம ரெஸ்டாரன்ட் பாத்தீங்கன்னா we are into authentic Karnataka style. சேம் நம்ம பெங்களூர் சாப்பிடுற மாதிரி சேம் நம்ம சென்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சோ நீங்க ஃபேமஸ் பாத்தீங்கன்னா இட்லில பாத்தீங்கன்னா தட்டை இட்லி, घी பொடி தட்டை இட்லி, அப்புறமா தோசைல பாத்தீங்கன்னா பெண்ணே தோசை. பெண்ணேனா பட்டர். சோ பட்டர் போட்டு ஃபுல்லா தோசை செய்வோம். நல்ல முறுக்கலா கிறிஸ்பியா இருக்கும் தோசை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீர் தோசை. நீர் தோசை வந்து நீர்னா தண்ணி. அந்த பேட்டர் ரொம்ப தண்ணியா இருக்கும். அது समथिंग डिफरेंट काइंड ऑफ दोसा रवा दोसा बैंगलोर मसाला दोसा இப்போ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா இங்க தோசை இந்த தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிடுவீங்க நம்ம புதுசா யூனிக்கா डिफरेंट தோசை ஏத்தி வந்திருக்கோம் அது வந்து மெக்சிகன் தோசை அது வந்து பிரெட் பேஸ்ல பண்ணுவோம் இட் இஸ் மேட் ஆஃப் பிரெட் समथिंग डिफरेंट than நார்மல் தோசை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அதிலனா நம்ம ஒரு புதுசா ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆஃபர் ஏத்தி வந்திருக்கோம் அது வந்து 149 ரூபாய்க்கு plain பெண்ணே தோசை unlimited-ஆ சாப்பிடலாம் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தோசை நீங்க சாப்பிடலாம் நார்மலா நீங்க இந்த கடைக்கு போனா एवरेज-ஆ 40 ல இருந்து 80 ரூபாய் வரைக்கும் தோசை இருக்கும் சோ நீங்க 4-5 தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு 200 to 300 ஆயிடும் சோ நம்ம வந்து இங்க 149க்கு plain பெண்ணே தோசை unlimited இந்த ஆஃபர் டைமிங் வந்து Monday to Thursday evening 5 ல இருந்து evening 6 வரைக்கும் தான் so please come and grab your offer soon okay friends offer solitaanga marakama vandinga kandipa try panni parunga ipo vaanga nama dosa oda making alla paakalam so first vandu masala bene dosa panna poraanga full alaga round ah podranga parunga enakella idu varave varadu next vandu bangalore masala dosa kaga batter podranga normally pathinga na dosa vandu flat ah full aayidum so நம்ம பெங்களூர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா உள்பக்கம் இந்த சைடு வந்து தோசை சாஃப்ட்டா இருக்கும் கீழ ரோஸ்ட் ஆகுதுல அந்த சைடு வந்து கிறிஸ்பியா இருக்கும் ஃபுல்லா தோசை அத ஸ்பெஷாலிட்டி பெங்களூர் தோசை நார்மல் தோசை பாத்தீங்கன்னா அந்த ஒயிட்டிஷ் கலரா இந்த மாதிரி வரும் அந்த பெங்களூர் தோசை வந்து ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல வரும் டெக்ஸ்சர் தோசையிலே இவ்ளோ டெக்னிக் இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்குமா வெளியில கிறிஸ்பியா இருக்குமா என்ன என்னலாம் பண்ணலாம் அப்படி பார்க்கறாங்க नेक्स्ट வந்து ஏதோ ரெட் கலர்ல சட்னி போடுறாங்க இந்த சட்னியோட பேர் வந்து கெவம்பூ சட்னியா அது வந்து பெங்களூர் மசாலா தோசையில வந்து போடுற சட்னியோட பேரா இது வந்து ஸ்பைசியா இருக்கும் அப்படினு சொல்றாங்க பாருங்க फ्रेंड्स அந்த சைடு அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு பாக்கும்போதே தெரியுது அது ரொம்ப முறுமுறுன்னு இருக்க போகுதுன்னு நம்ம ஊர் தோசை வந்து நீட்டா ஒயிட் கலர்ல இருக்கும் ஆனா அவங்க சொன்ன மாதிரி இது ரெட் கலர்ல இருக்கு இதுதான் இங்க ஸ்பெஷலே பார்த்தாலே தெரியுது நல்லா முறுமுறுண்டா இருக்கும்னு பாருங்க இத நான் தான் சாப்பிட போறேன் என் கண்ணு எதிர்க்கவே ரெடி பண்ணிருக்காங்க இப்போ இதுதான் அந்த மெக்சிகன் தோசை பாருங்க பிரெட்லாம் ரெடி ஆச்சிருக்காங்க and மாவு கூட கடலை மாவுல வந்து பண்ணிருக்காங்க மெக்சிகன் சாஸ்லாம் ஊத்துறாங்க நல்லா காரமா இருக்க போகுது பாருங்க அந்த பீட்சா சாஸ் மேல வெஜிடபிள் வச்சு கலக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்ல ஆஹா பார்க்கவே நல்லா இருக்கே பாருங்க फ्रेंड्स தோசையை நாலா மடிச்சு பிரெட்க்கு மேல சாண்ட்விச்க்கு ஃபில்லிங் மாதிரி வச்சிருக்காங்க ஓகே फ्रेंड्स எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா 149 ரூபீஸ்க்கு இந்த தோசை வந்து நீங்க அன்லிமிட்டெட் இந்த ஸ்பெசிபிக் தோசையை வந்து நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம் பானிபூரி பாருங்க இதோட நான் சொன்ன பங்கார்பேட் பானிபூரி இது ஒரு மாதிரி பெங்களூர் ஸ்டைல்ல டிஃபரெண்டா இருக்கு எல்லா பானிபூரியும் தண்ணி பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு இது வந்து சென்னையிலேயே வந்து ரொம்ப ரேரு இங்கதான் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது யாராவது வந்து ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இங்க நிறைய டிஷஸ் இருக்கு நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் இதுதான் நான் பண்ண கட்டிக்கு நல்லா பொடியெல்லாம் போட்டு நல்லா பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு புதினா மாதிரி ஒரு சட்னி ஒரு கார சட்னி சாம்பார்லாம் கொடுத்துருக்காங்க And எல்லாத்துக்குமே வந்து லைட்டா அந்த பெங்களூர் ஸ்டைல்லே வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது எல்லா சைடிஷ்க்கும். கார சட்னி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா காரமா இருக்கு. ஸ்வீட்டாவும் இருக்கு, காரமாவும் இருக்கு. அதனால குழந்தைங்கனாலும் நல்லாவே சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா பெனே தோசை ட்ரை பண்ண போறேன். பாருங்க அந்த மசாலா தோசைல வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வச்சிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி தோசை வந்து வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து சாஃப்டாகவும் தான் இருக்குது. இதுதான் வந்து பெங்களூர் ஸ்டைல். ஸோ அப்படியே இங்கே கொண்டு வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மெக்சிகன் தோசை ட்ரை பண்ண போகிறேன். சாண்ட்விச் மாதிரி அழகாக மடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா தோசை வச்சுருக்காங்க. தோசை மாதிரி இல்லை, சாண்ட்விச் மாதிரி தான் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு மெக்சிகன் ஃபீலிங்கில் சாண்ட்விச் அப்படின்னு சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சவுத் இண்டியன் நம்ம டேஸ்ட்டே வருது. ஃபுல்லாகவே அந்த ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டே அப்படி இருக்கும். அந்த ஃபுல்லாக வருது. நீங்கள் தோசையிலே டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் நீர் தோசை ட்ரை பண்ண போகிறேன். எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் வந்து ரெட் சட்னி கொடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து ஏதோ தேங்காவோட ஏதோ ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஸ்வீட்டாக தான் இருக்குது. சக்கரை எல்லாம் வெல்லம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொழுக்கட்டையோட டேஸ்ட் மாதிரி இருக்குது. இது வந்து பெங்களூர்லேயே ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோசையில் வந்து நல்லா காரமாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பட்டர்லாம் போட்டு நிறைய இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு காரமாக பிடிக்கும்னா நீங்கள் அது வாங்கலாம். அண்ட் மெக்சிகன் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ஒரு சாண்ட்விச் டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடச்சிடும். இங்கே வந்து எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ மிஸ் பண்ணிடுறாங்க. அமேசிங்காக இருக்குது. இது தண்ணி பார்த்தீங்களா ஒயிட் கலரில் இருக்குது. ஆக்சுவலி பானிபூரியில் ஊற்றும் போது காரமே தெரியல, நார்மல் டேஸ்ட் தான். ரொம்ப அந்த காரம் அது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தண்ணி செம்ம காரமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் பெங்களூர் மசாலா தோசை ட்ரை பண்ண போகிறேன். நல்லா உள்ளே பாருங்க அந்த ரெட் கலர் சட்னிலாம் போட்டிருக்காங்க. நான் மேக்கிங்லேயே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தாங்க இருக்குது. நார்மலாக தோசைனா ஒரு நார்மல் தோசை, அப்புறம் கீ ரோஸ்ட்டு, மசாலா தோசைன்னு இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த தோசையோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தோசையான்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்குது. இது வந்து நிப்பட் மசாலா பெங்களூர் ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கீழே வந்து ஒரு தட்டை மாதிரி ஒரு பேஸ் வச்சுருக்காங்க. அதுவே வந்து அவங்க பெங்களூர்லேருந்து தான் கொண்டு வராங்க. இந்த பொறி முதற்கொண்டு பெங்களூர்லேருந்தே கொண்டு வந்து தான் இங்கேருந்து பண்ணுறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பார்க்கும்போது வந்து காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இந்த பூண்டோட டேஸ்ட் வந்து வருது. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். நான் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப யம்மியாக இருக்குது. ஆனால் என்னோடய டாப் 3 ஃபேவரட் தோசையில் சொல்கிறேன். இந்த பெங்களூர் மசாலா தோசை, அந்த ரெட் சட்னிலாம் போட்டது, அப்புறம் நீர் தோசை அப்படியே கான்ட்ராஸ்டாக ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் அந்த மெக்சிகன் தோசை அது வந்து அப்படியே ஒரு சாண்ட்விச் மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சாட்டில் மஸ்ட்டு ட்ரை வந்து அந்த பானிபூரி. எதை விட்டாலும் அதை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லைன்னா தியா நீ இப்படி சொன்னல ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் என்னை வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. Until then, this is Diya signing off from Chennai Best Things. Ta-ta, bye-bye. நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.